இப்பயும் எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. இருவரில் மோகன்லால் சொல்கிற மாதிரி, சார் சொல்கிற மாதிரி அடுக்கு மொழியில் பேச தெரியுமா? தெரியாது. துள்ளு தமிழ் தெரியாது, ஆனால் உண்மையை பேச தெரியும், மனசில் பட்டது பேச தெரியுன்ற மாதிரி. ஸோ உண்மையாக பேசுவோம். நமக்கு ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இல்லைங்க, பெருசாக பேர் வாங்கணும்னு ஆசை இல்லை. ஸோ என்ன தோணுதோ ஸோ பேசுவோம். உரிடி டூ பற்றி சொல்லணுன்னா, ஏன் வந்து சூர்யா சார் இது ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற கேள்வியில் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சூர்யா சார் ஏன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும்? பொருளாதார விஷயங்களை எதிர்பார்த்தா? கிடையவே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் மேலேயும் சினிமா மேலேயும் ஒரு பேரன்பு கொண்ட ஒரு மனிதர் சூர்யா சார். இந்த படம் மக்களுக்கான ஒரு நல்ல படமாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் அவர் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணார். சூர்யா சார், உங்களோட நம்பிக்கையை நிச்சயம் இந்த படம் நிறைவேற்றும். அதுக்கான உழைப்பை நம்ம எல்லோரும் சேர்ந்து கொட்டியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து, அகெயின் இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் எனி டிரெக்டர். ஒரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து ஒரு ட்ரீம் கம்பெனி தான் சொல்லுவேன். நேற்று கூட ராஜா சட்டை சொல்லிட்டுருந்தேன். எனக்கு ஏவிஎம் நிறுவனம்லாம் நம்ம படம் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த நிறுவனம் பற்றி பெருசாக தெரியாட்டியும் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அவங்க படம் எக்ஸிக்யூட் பண்ணுற விதம், அவங்க எடுக்கிற அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அவ்வளோ பிளானிங்காக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சதில்ல, அப்படின்னா எனக்கு 2D கிடச்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். சரியான ஒரு பிளானிங் இருக்கும், பக்காவான ஒரு திட்டமிடல் இருக்கும். கேட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டால் அதுக்கு மேலே திரும்ப திரும்ப விஷயங்கள் பேசுகிறதோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதோ எதுவுமே இருக்குது. அவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி சொன்ன தேதியில் ஆரம்பித்து சொன்ன தேதியில் படம் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு தொய்வு இல்லாமல் படத்தை முடிக்கிறது, ஒரு படத்துக்கான ப்ராசஸ்ஸு, ப்ரீ பிளான், ப்ரீ ப்ரொடக்ஷனு, ஷூட்டு, போஸ்ட் ப்ரொடக்ஷனு, ரிலீஸ், ஆடியோ லான்ச், ரிலீஸ் வரைக்கும் ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு படம் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். தமிழ் சினிமாவில் 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு 150 படத்துக்கு மேலே இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும். அது எவ்வளோ வலி கொடுக்குன்றது. ஐம் சாரி, ஐ நோ இட், பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு இதில் நான் ரொம்ப பேசவே வரல. சரிங்க, வசூல்ராஜில் கமல் சார் சொல்கிற மாதிரி அழுவாச்சி சீனாக போயிடும் பொழுது நான் அப்படிலாம் பிளான் பண்ணியா இல்லை. 2 நிமிஷத்தில் அப்படியே ஓடிலாம் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம மைக்கையும் மேடையும் பார்த்தா இன்னொருத்தரில் அதுக்கு நமக்கு இதுக்குன்னே செஞ்சு விட்ட மாதிரி அப்படி பேச வந்துடுது. பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, உண்மையிலே பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. படம் பேசிட்டோம் அப்படின்றது தான் சிந்தனை. பட் ஆனால் சரி, சொல்லி ஆகணும் இல்லை சில விஷயங்கள். ஸோ அதனால் சொன்னது தான் அதெல்லாம். ஸோ அப்படி மென்மேலும் 2D நிறுவனம் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை. இப்போ படம் முடிஞ்சதுனால நான் இது பேசுகிறேன். இது வரைக்கும் நான் வெளியே சொன்னதில்லை. ராஜா சட்டை கூட நேத்தா சொன்னேன், இது வரைக்கும் சொன்னதில்லை. ஏன்னா தேங்க்யூ பிரதர், தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா படம் பண்ணும்போது நம்ம பேசணும்னா அது சொம்பு தானே அது. ஸோ அப்படி தானே நினைச்சிடக்கூடாதுன்றனால நிறைய ப்ரெஸ்லேயும் சரி ரிவ்யூவர்ஸ்ட்டையும் சரி நான் ரொம்ப பழகவே மாட்டேன். பழக ட்ரை பண்ணதில்லை, என்கிட்ட ட்ரை பண்ணப்போ கூட. ஏன்னா உரியடிக்கு நல்ல விமர்சனம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம நெருங்கி பழகிறோம், நல்லா பழகிறோம்னு வச்சிங்களேன், ஏதோ நான் ஒரு இன்டைரக்டாக நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த படத்தை அவங்க ஏதாவது சரியா இல்லைன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கூடாதுனால விலகியே நிற்கிறது. இப்போ இப்போ நம்ம கம்பெனிலேயும் அப்படி தான் விலகி தான் இருந்தது நிறைய விஷயத்தில். பட் இப்போ படம் முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ரெடியாச்சுன்றதுனால இதை நான் சொல்கிறேன். ராஜா சார்லாம் நான் சும்மா பேருக்கு தான் ராஜா சார்னு சொல்லுவேன் தவிர, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி தான் நான் எப்பயுமே ஒரு உணர்வு. அவரெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து 2D நிறைய படங்கள் பண்ணோம், நிறைய இயக்குநர்களுக்கு கம்பெனியில் படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து வேறு என்ன சொல்கிறேன்னா, ப்ரெஸ்ஸு வந்து இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு வச்சுங்களேன், யாரோ நம்ம குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தர் காப்பாற்றிருப்பாங்க, ஒரு டாக்டர். அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அவங்களோட டியூட்டி, டாக்டருக்கு வந்து அது டியூட்டி, அவ்வளோ தான். நான் வேலையை செஞ்சேன் அவ்வளோ தான். ஆனால் அந்த காப்பாற்றப்பட்ட உயிருக்கு வந்து மிகப்பெரிய விஷயம், எவ்வளோ வருஷம்னாலும் மறக்க மாட்டோம். அப்படிதான் எனக்கு ப்ரெஸ்ஸு. உரியடிக்கு வந்து ப்ரெஸ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு ப்ரெஸ்ஸில் யாருமே தெரியாது, உரியடி பண்ணும்போது ப்ரெஸ் இல்லை, சினிமாலேயே யாரும் தெரியாது எனக்கு. பட் தட் வாஸ் செலிப்ரேட்டட் பை ப்ரெஸ், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ்ன்னு வந்து என்ன,
இதெல்லாம் விரும்பவே இல்லை நான். அதுதான் படம், இதுக்கு தான் நான் ஆக்சுவலாக படம் இனிமேல் கொஞ்ச நாள் டைரக்ட் பண்ணுவேன்னு இருக்கிறேன். ரொம்ப அப்சஸ்டாக போயிட்டுது மைண்டு, அண்ட் இட் டிஸ்டர்ப்ஸ் மீ. ஸோ அடுத்தது வந்து டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லி படத்தை என்னதாக்கி சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. படத்தில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தனுக்கும் அந்த படம் சொந்தம். ஒவ்வொருத்தருக்குனா இப்போ மந்தி ஒரு தென்காசி குற்றாலம்லாம் ஷூட் பண்ணோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடுன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க சினிமாவில், துணை நடிகர்கள் க்ரௌடில் ஆம்பியன்ஸ் நிற்பாங்க. உரியடியில் க்ரௌடு அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆம்பியன்ஸ் நிற்க மாட்டாங்க, நிறைய பேர் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சீன் சொல்லணுன்னா ஒரு லத்திச்சார்ஜ் சீன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறுத்திட்டு நானும் நின்னேன். ஸோ நான் வந்து போலீஸாக வரவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸோ கை தூக்குங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் கை தூக்கி சொல்லி இவங்க எங்களை மட்டும் அடிங்க, வேறு யாரும் அடிச்சிடாதீங்க, ஏன்னா கொடுத்தது எல்லாமே நெஜ குச்சி, அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த பசங்க எல்லாருமே இல்லை இல்லை நான் அடிவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்கி எல்லாருமே அடிவாங்க நானுங்க. ஸோ நன்றி தான், ஸோ எல்லோரும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் யாருக்கும் நன்றி கிடையாது, நினச்சி பார்க்குறோம் அவங்க தான். ஸோ திஸ் ஃபிலிம் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ, அண்ட் எஸ் ஒவ்வொருத்தரோட உழைப்பும் நேயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. தட்ஸ் இட். லைக் ஜஸ்ட் லைக் உரியடி, இந்த படம் உங்களோட நேரத்தையும் இந்த சினிமாவுக்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரத்தையும் பணத்தையும் புத்திசாலித்தனையும் 100% வந்து மதிக்கிற ஒரு படம். நன்றி, வணக்கம்.